ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பரிமலா பேசுகிறேன் வெல்கம் டு மகாலட்சுமி கிச்சன் இன்றைக்கி என்ன கு ரெசிபின்னு பார்க்குறீங்களா ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க கிராமத்து பண்ணை குமுட்டி கீரை கடையல் ஸோ மகாலக்ஷ்மி கிச்சன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இதோ உலகம் கையில் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுதாங்க பண்ணைக்கீரை நான் வந்து ஒரு கட்டு பண்ணைக்கீரையும் இது வந்து குமட்டி கீரை இது வந்து சிறிதளவு எடுத்திருக்கேன் இந்த காட்டுக்கீரை பண்ணை கடையால் செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சிறிதளவு உப்பு சீரகம் மல்லி இந்த மாதிரி பண்ணைக்கீரையும் குமிட்டியும் பறிச்சுட்டு நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு நாலஞ்சு டைம் அலாசணும் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக மண்ணை அலாசி இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போது கீரை கடைவதற்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி தோல் உரித்து வச்சு சின்ன வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொன்னிரமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இட்டுடன் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா பச்சை வாச போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணியை ஒற்றி தண்ணி லைட்டாக கொதித்த உடனே நாம் வந்து க்ளீன் பண்ணிச்சுக்கலாம் அந்த கீரை இதில் ஆட் பண்ணிக்கணும் கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீரை வந்து அதே க்ரீனிஷாக இருக்குது இல்லை அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணியில் நல்லா வெந்து போய் நம்ம அரைக்கும் போது கீரையோட கலர் மாறிடும் ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க போது இப்போ இந்த பாயில் பண்ண கீரையும் வதக்கி வச்சுல இந்த வெங்காயத்தையும் இந்த மாதிரியான ஒரு திக்கான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் வந்து மத்துக்கோள் வச்சு நம்ம நல்லா கடைய முடியுங்க ஒரு சிலருக்கு வந்து நல்லா அந்த கடையை முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா மிக்ஸியில் ஒரு சுற்று விடாமல் ஒரு அரை சுற்று வந்தோடனுமே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மதிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு அழகான டெக்ஸ்டர் இருக்குது இதில் வந்து சீரகம் மல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரியான ஒரு கிராமத்து பண்ணை கும்மிட்டி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ கீரை பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கீரை கடையில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க சாப்பிடவும் ரொம்ப எம்மியாக இருக்குது நான் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமரவை ரைஸும் ராகி மாவு மாவுக்காளியும் செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய தோசைகளுக்கு இந்த கடையில் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே உலகம் முன்கையைங்கள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி ஃபுட் டு சேவ் யுவர் லைஃப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்